ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி புலாவ். நான் இன்றைக்கி சட்டியில் தான் அரிசி ஊற வச்சுருக்கேன். என்ன சட்டியில் அரிசி ஊற வச்சுருக்கேன்னு பார்ப்பீங்க. நான் புதுசாக சட்டி வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் எங்கே வாங்கினேன்னா, வெறும் 50 ரூபா தான். எப்படி இருக்குது சொல்லுங்கள். இங்கே சென்னையிலலாம் 250-300 அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் வந்து நான் எங்கள் ஊரில் வாங்கினேன். குலசேகரம் தெரியுமா? மார்த்தாண்டத்துக்கு பக்கத்தில், கொஞ்சம் லாங் தானே. நீங்கள் அந்த பக்கம் ஊருக்கு போனீங்கன்னா அந்த சைடே வாங்கிட்டு வாங்க, அங்கெல்லாம் ரொம்ப கம்மி தான். இது வெறும் 50 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது பாருங்கள். நான் 1.5 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன். அது 20-30 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம நெய் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் தயிர் வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பட்டை இலையும் ஏலக்காவும், ஜாதிபத்திரி, லவங்கம், கல்பாசி, அப்போது இது அன்னாச்சி பூ, அன்னாச்சி முட்டு, நம்ம வெங்காயம் 2 நம்ம நல்லா நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். தக்காளி 3 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். கொஞ்சம் கூட கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா. தாளிக்கிறதுக்கு நான் கோல்டு வின்னர் ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறேன் இன்றைக்கி. வாங்க நம்ம எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஆயில் போட்டுக்கலாம். 1/3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கோங்க. நம்ம ஆயில் போட்டாச்சு. இப்போ நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குவோம். குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு லன்ச் பாக்ஸ் செய்யறதுக்கு, அப்போ ஆஃபீஸ்க்கு டிஃபன் கொண்டு லஞ்ச் கொண்டு போகிறதுக்கெலாம் இது ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் போட்டுக்குவோம். அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பாருங்கள், ஸ்பைசஸ்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்குவோம். நல்லா வதக்குங்க. நல்லா ரோஸ்டட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது சமைக்கும் போது ஒரு 10 இல்லை 20 அளவுக்கு சீரகம் போட்டிங்கன்னா, நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்தாலும் ஜீரண சக்தி ஆகிடும். பெரிய ஒரு வயசானவங்களுக்கு கொடுக்கும் போது ஜீரணம் ஆகும். ஏன்னா நம்ம நெய் விட்டுருக்கோம் இதில், அதனால கொஞ்சம் ஜீரணம் ஆகாத இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்குலாம். நம்ம சீரகம் கூட 10 போட்டுக்கலாம். எனக்கு இப்போ சீரகம் வேணான்ட்டு நான் இது வரைக்கும் போட்டிருக்கேன். இப்போ நான் வெங்காயம் நல்லா வதக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு லைட்டாக வதங்கியிருக்கு. இந்த டைம் நம்ம 2 கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவை போட்டு வதக்கிக்குவோம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு வெங்காயமும் கோல்டன் ப்ரௌனாக. இந்த டைம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். நம்ம தக்காளி போடும் போது இப்படி கையில் கொஞ்சம் மேஷ் பண்ணி இப்படி போடுங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட் இருக்கும் புலாவுக்கு. என் கைக்கு அந்த அளவுக்கு மேஷ் ஆகாது எப்போவுமே, இருந்தாலும் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இது நல்லா தொக்கு வர அளவுக்கு வதக்குவோம். இப்போ பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. கொஞ்சம் போல் தொக்கு அளவுக்கு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்குவோம். அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வேணுன்னா கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா ஃபாஸ்ட்டாக வதங்கிடும், நல்லா குக் ஆகும் தக்காளியும் வெங்காயமும். அதுக்கு வேணால் 1/4 ஸ்பூன் நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. நம்மளுக்கு தக்காளி வெங்காயமும் நல்லா தொக்கு மாதிரி வந்துச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தயிர் போட்டுக்குவோம். நான் 2-3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம கரம் மசாலாலாம் எதுவும் யூஸ் பண்ணல. அதெல்லாம் வந்து ஸ்பைசஸ்க்காக தான் நம்ம அது யூஸ் பண்ணுவோம். நமக்கு ஸ்பைசஸ் எதுவும் வேணாம் அந்த அளவுக்கு. அதுக்கு தான் நம்ம பட்டை லவங்கம் போட்டிருக்கோம்ல, அது வந்து கரம் மசாலாலாம் அதிகமாக நம்ம சாப்பிடும்போது நமக்கு உடம்புக்கு கேடு தான் வரும்.
அதுக்கு நம்ம கரம் மசாலா வேணாம், மிளகாய் தூளும் மல்லித்தூளும் தனித்தனியாக இருக்குல்ல அதை போட்டுக்கோ. இப்போ இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் தயிரை வதக்கியாச்சு. இந்த டைமு நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூளும் மிளகாய்த்தூளும் தனியாய்த்தூளும் போட்டுக்கோ. போட்டு ரெண்டு கலர் கலர் இடுங்க, அந்த காரம்லாம் இந்த தொக்குல நல்லா வர அளவுக்கு கலருங்க. ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். நம்ம இப்போ அரிசி ஆட் பண்ணிக்குவோம். நான் பொன்னி பாயில் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அப்போ நான் ஒரு கப்பு ரைஸ்க்கு ரெண்டு கப்பு தண்ணி விடணும், அது வந்து 1:2. நம்ம இதே பாஸ்மதி அரிசினா 1.5 எடுத்தால் போதும். சீரக சம்பாக்கும் பொன்னிக்கெலாம் வந்து 2 கப்பு அளவுக்கு தண்ணி விடணும். நான் தண்ணி விடுறேன். இப்போ பாருங்கள், நான் 3 கப்பு அளவுக்கு தண்ணி விட்டுட்டேன். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் புதினாவையும் போட்டுக்குவோம். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம தேவைக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்கள், குக்கரை க்ளோஸ் பண்ணியாச்சு. நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருப்போம் தீயை வந்து. இப்போ ஒரு 3 விசில் வந்த, ஏன்னா இது பொன்னி பாயில் ரைஸ்ன்றதுனால நம்ம 3 விசில் விட்டுக்குவோம். 3 விசில் வந்தோடனே நான் ஹேர் எடுத்துட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். 2 விசில் வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த பாருங்கள், ஃபுல் ஹேரும் ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. நம்மளோட தக்காளி புலாவ் எப்படி இருக்கு பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே அழகாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது ரைஸு. இதை சாப்பிட்டிங்கன்னா இன்னமும் டேஸ்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.